ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று நடந்த குவாலிஃபயர் 2 போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்தர் சிங் தோனி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 147 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19வது ஓவரில் 151 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனியிடம் பேட்டி எடுத்த சஞ்சய் மஞ்சேக்கர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு நீங்க வந்து ஃபைனல் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது குவாலிஃபயர் 1ல மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் தோத்ததுக்கு பிறகு தற்போது குவாலிஃபயர் 2ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வெற்றி பெற்று அதன் பிறகு ஃபைனலுக்கு போயிருக்கிறதுனால அவர் வந்து இப்படி கேட்டாரு. ஆனா மகேந்திர சிங் தோனி கெத்தா என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களோட வழக்கமான வழியே இதுதான், ஐபிஎல்ல எப்போதுமே நாங்க இந்த மாதிரிதான் ஃபைனல்ஸ்க்கு போவோம், கடந்த ஆண்டு மட்டும்தான் நாங்க வந்து டைரக்டா ஃபைனல்ஸ்க்கு போனோம் அப்படின்னு சொன்னாரு. மகேந்திர சிங் தோனியோட இந்த பதில கேட்ட மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்ப்பரிப்பில் ஆழ்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாது இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல சென்னை மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் 3 முறை வந்து ஃபைனல்ஸ்ல மோதிருக்காங்க. அதுல 1 முறை சென்னை அணியும் 2 முறை மும்பை இந்தியன்ஸ் அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல மும்பை இந்தியன்ஸ் அணி 2013, 2015, 2017 இந்த ஆண்டுகள்ல எல்லாமே கோப்பையை கைப்பற்றிருக்காங்க. அதனால இந்த 2019ஆம் ஆண்டிலும் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் கோப்பையை கைப்பற்றும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சென்னை ரசிகர்களோ இந்த முறை எங்களுக்கு தான் கோப்பை அப்படின்னு வரிஞ்சு கட்டி நிக்கிறாங்க. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 2 முறை ஃபைனல்ஸில் தோக்கடிச்சிருக்க மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த முறையும் சென்னை அணியை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியோடு கோப்பையை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வலோட இருக்காங்க. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எந்த ஒரு விதத்திலும் குறைவு இல்லாம ரொம்பவே வலிமையா இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு அணிகள்ல எந்த அணி கோப்பையை கைப்பற்றும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.